வணக்கம். 11 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். நெல்லையில் பொருளை இலக்கிய திருவிழாக்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழ் மண்ணிலிருந்து எழுத வலியுறுத்தல். தமிழகத்தில் கால்நடை அம்மை நோய்க்கான மருந்து தட்டுப்பாடு என புகார். அரசு நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். நகர பேருந்துகளில் இலவச பயணம் மூலம் மாதந்தோறும் தலா 888 ரூபாய் சேமிக்கும் பெண்கள். திட்டக்குழு நடத்திய ஆய்வில் தகவல். நூறு நாள் வேலை திட்டத்தை மறுசீரமைக்க குழு அமைத்தது மத்திய அரசு. பின்தங்கிய பகுதிகளில் வறுமை ஒழிப்புக்கு உதவுகிறதா என ஆய்வு செய்ய முடிவு. இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழியை வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. G20 குறித்த அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வரும் 4ஆம் தேதி டெல்லி செல்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து தமிழக நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்க வாய்ப்பு. முதலமைச்சரின் தனிப்பிரிவு செயலாளர் என்று கூறி அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி. 6.5 கோடி ரூபாய் ஏமாற்றிய போலி IAS அதிகாரி குறித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். தாமரம் அருகே நகைக்கடைக்குள் புகுந்து கொள்ளை. சிசிடிவி காட்சி அடிப்படையில் திருடர்களை கைது செய்த போலீசார். கோத்தகிரி குன்னூர் பகுதியில் கடும் பனிமூட்டம். பகலிலே விளக்கை எரியவிட்டு சென்ற வாகனங்கள். விருதாச்சலத்தில் பேருந்து ஏறுவது தொடர்பாக பள்ளி மாணவர்களுக்கு இடையே மோதல். 20 பேர் மீது வழக்கு பதிவு, 3 பேர் கைது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். திருத்தங்கள் செய்யவும் வாக்குச்சாவடி மையங்களில் ஏற்பாடு. PSLV C-54 ரக ராக்கெட்டை இன்று விண்ணில் செலுத்துகிறது இஸ்ரோ. 9 செயற்கைக்கோளுடன் காலை 11:56 ஏவப்படுகிறது. மின்சார இணைப்புடன் ஆதார் எண் சேர்ப்பது கட்டாயம் என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். இணைக்காவிட்டாலும் மின்சார கட்டணம் செலுத்தலாம் எனவும் பேட்டி. மதுரையில் அமையவுள்ள டைடல் பார்க்கில் உலகின் முன்னணி IT நிறுவனம் இடம்பெறவுள்ளது. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் தொழில் ஆளுமை விருது நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. மாநிலங்களுக்கான GST இழப்பீடாக 17,000 கோடி ரூபாயை விடுவித்தது மத்திய அரசு. தமிழகத்திற்கு 1,188 கோடி ரூபாய் கிடைத்தது. கள்ளக்குறிச்சியில் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபானம் சாலாயம் அடிப்பு. ரோட் ரோலர் மூலம் 2,100 பாட்டில்களை நொறுக்கிய போலீசார்.